பாருங்க என்ன வேகமா எரியுது பாருங்க, சவுண்ட பாருங்க, சவுண்ட் கேக்குதா? அந்த பாருங்க சார், இப்போ வந்து கல்யாண காட்சியில் வந்து ஸ்பீடாக பிரியாணி சமைக்கணும் உங்களுக்கு, அதுக்கு இது ஒர்க் ஆகுமா சார்? சார் நம்ம எலக்ட்ரிக் பைக் வந்து ஸ்பீடு ரெடியூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். அவங்க வந்து இது மேக்ஸிமம் ஸ்பீடு செய்யலாம், அவங்களே தீயை கண்ட்ரோல் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா செய்யலாம். ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுப்பு வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க. 3500 ரூபான ஒரு சின்ன அடுப்புல இருந்து பெரிய அண்டால குண்டால நீங்க பிரியாணி சமைக்கணும் கூட எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்தாங்க, இது லைவ் டெமோ காட்ட போறோமான்னு. கஸ்டமரும் வந்து லைவ் டெமோ பார்க்க போகிறாங்க, நீங்களும் வந்து லைவ் டெமோ காட்ட போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. கவனமாக பாருங்கள், இப்போ வந்து அடுப்பு வச்சுருக்காங்க. சார் இங்கே வாங்க சார். என்ன சார் பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க அதை சொல்லிடுங்க. அடுப்பு கூட என்னென்ன வரும்? இது வரும், ஸ்டாண்டு வருங்களா? ஸ்டாண்டு வரும் சார். இது மேலே வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளோயர் வரும், உள்ளக்குள்ளே இது வரும். அதுக்கு கீழே வந்து ட்ரே வருதா? இந்த சாம்பிள் விழக்கூடிய கேஸ்டிங் வரும். ஓகே, அது கீழே இந்த சாம்பிள் வந்து இந்த இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரே வரும். இது எல்லாமே செட்டாக வரும். செட்டாகும். ஓகே, அது இல்லாமல் அந்த குண்டான ஒயர் கியர் எல்லாமே செட்டாகும். எல்லாம் செட்டாகும். விறகு மட்டும் வாங்கணும். விறகு மட்டும் வாங்கணும். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கற்பூரம் வச்சிடறேன் சார், ஏன்னா இமீடியட்டாக நமக்கு வந்து எரியணும் அப்படின்னா. ரைட்டு, உள்ளே கற்பூரத்தை போட்டீங்க, காட்டுங்க கற்பூரத்தை, காட்டுங்க. ஆ, உள்ள கற்பூரம் இங்கே இருக்குது, தெரியுதா? ஓகே, அது மேலே தூக்கிங்க. ஆ ஓகே, இப்போ கற்பூரத்தை பார்த்துட்டீங்க. அடுத்து அடுத்தது இந்த விறகு, சின்ன துண்டு விறகு இல்லையா? ஆமாம். ஆரம்பத்தில் வந்து ஒரு நெருப்பு பிரிக்க பிடிக்கக்கூடிய அளவுக்கு விறகு போட்டுக்க வேண்டியதுதான். ரைட்டு, இதான். இப்போ போட்டுட்டோம், அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அந்த விறகுல அந்த நெருப்பு பிடிக்க. சரி ஓகே ஓகே ஓகே. பார்த்துங்க மக்களே, இப்போ வந்து அடுப்பை வந்து எரிய வச்சுட்டாங்க. கற்பூரத்தை போட்டு லைட்டாக எரியுதுனா உங்கள் வீட்டில் மண்ணெண்ணை ஊற்றிங்க, பெட்ரோல் டீசல் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ வந்து ப்ளோயரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த ப்ளோயரை அதில் ஃபிட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ப்ளோயரை மாட்டினோடனே எப்படி எரியுதுன்னு பாருங்கள். பிடிச்சிச்சா சார் லைட்டாக? பிடிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கரண்டில் செக் பண்ண போறீங்க அப்படி தானே? ஓகே, கரண்ட்டுக்கு இது என்ன சார்? இது வந்து கண்ட்ரோலர் காட்டுங்க. இது நீங்கள் கொடுப்பீங்க? கண்டிப்பாக. இந்த கண்ட்ரோலர் என்ன வேலை பார்க்கும் சார்? இது வந்து ப்ளோயரை வந்து அதிகப்படுத்துகிற ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது. அதாவது நீங்கள் பால் பொங்குற மாதிரி வருது, டக்குன்னு குறைச்சிக்கலாம். அதுக்குண்டான ப்ளோ இது நீங்கள் கொடுப்பீங்க கூடவே? சரி ஓகே, இதை என்ன பண்ணணும்? இதுக்கு நீங்கள் கரண்ட் பில்லு மாதத்துக்கே 2 ரூபா தான் வருன்றீங்க? அதிகபட்சமாக 2 ரூபா. அதிகபட்சம் 2 ரூபா. ஏன்னா இது டிசி. ஏன்னா? ஆமாம். ஓகே, 12 வோல்ட்டு சார். கரண்ட்டு மெயினாக ஷாக் அடிக்க. ஓகே, ஷாக் அடிக்க. ஆ, நம்ம வேணால் எல்லாம் மெட்டல் யூஸ் பண்ணுறோம், அது ஷாக் அடிக்கக்கூடாது இல்லையா? இது இந்த ப்ளோயரோட கனெக்ட் பண்ணுறேன். சரி, கனெக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து இது வந்து கரண்ட்டில் போய் அதை மாட்ட போறீங்க. கரண்ட்டில் மாட்டுங்க. இப்போ மாட்டினோன்னா அது ஓட ஆரம்பிச்சிருமா? இப்போ பாருங்கள் மக்கள், இங்கே அவர் மாட்டிட்டார். இப்போ பாருங்கள், உள்ளக்கு அந்த ஃபேனு ஓடும் போது இதோட இதே மாறுது பாருங்கள். சரி, இந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். உள்ளே காட்டுங்க லைட்டாக. சரி, இந்த மாதிரி வந்து கேஸ் மாதிரி எரிய ஆரம்பிச்சிது. ஆனால் வந்து எல்லோ கலரில் ஃப்ளேம் வருதுல்ல சார்? ஆரம்பத்தில் எல்லோ கலர் வரும், அப்புறம் போக போக கூடியிருமா? கூடிய கலர் மாறும். கலர் மாறும், புகை கண்ட்ரோல் ஆகிடும். சரி, இந்த புகையே வராது. ஓகே, இது எவ்வளோ நேரம் எரியும் சார்? எது இல்லை, இது இந்த நீங்கள் போட்ட இப்போ கட்டைகள் வந்து எவ்வளோ நேரம் எரியும்? இதுக்கு மேலே சின்ன துண்டு கட்டைக்கும் போடுவோம், போட்டால் ஒரு 10-15 நிமிஷம் எரியும். அப்பப்போ நம்ம ஒரு கட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டை தான் போடணும். இது ஒரு வாட்டி தான் நம்ம பிடிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, காட்டுங்க ஒரு கட்டையை போடுங்க. இந்த மாதிரி கட்டையை வந்து நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கணுமா? இந்த மாதிரி கட்டையை உள்ளே போடும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக பற்றிக்கிறோம். போடுங்க ஒன்று. இப்படி வச்சு உள்ளே தள்ளி விட்டுரும், அவ்வளோதான். அவ்வளோதான், ஒன்று போட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கணும். நம்ம ஃப்ளேம் கூட்டணும்னா இதை கூட்டிக்கலாம் ப்ளோவரில். பாருங்கள் இந்த மாதிரி தான் எரியுது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கீங்களா? இல்லை, குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சா எப்படி எரியுது காட்டுங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து எரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விறகு எடுக்கு எரியுதுன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இவ்வளோ தான் இப்போ இது மேலே ப்ராசஸ். இதுக்கு மேலே சட்டியை வச்சு சமைக்க வேண்டியதான். சட்டியை வச்சு சமைக்க வேண்டியதான். ஒரு தண்ணி வைக்கிறோம் பாருங்கள். சரி, வைங்க வைங்க பார்ப்போம், எவ்வளோ நேரம் தெரியாது பார்ப்போம். ஓகே, அது மேலே வச்சுக்கோ. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. கேஸ் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இது வந்து கரண்ட்டு. இப்போ வந்து மக்கள் வந்து வெளியே ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தள்ளு வண்டி கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து
சோலாரில் எரியணும் இல்லை எனக்கு பேட்டரியில் எரியணும் அதுக்கு உண்டான டெமோ இப்போ நம்ம காமிச்சிடும். ஸோ இந்த டெமோ நீங்கள் பார்த்துட்டீங்க கரண்ட் மூலமே எரியுது. இப்போ நம்ம வந்து சோலாரில் எப்படி ஒர்க் ஆகுது பேட்டரியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம காட்டும். அந்த கட்டையை இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு முதல்ல போட்ட கட்டை. ரெண்டாவதாக இந்த மாதிரி நீங்கள் கட்டையை வந்து கட் பண்ணி வச்சுங்க. உங்களோட அடுப்பு எவ்வளோ நீளமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள் அடுத்த கட்ட பிறகு உங்கள் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா போதும். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி உள்ளே போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம சோலாரில் எப்படி ஒர்க் ஆகுது பேட்டரியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆ சார், இது வந்து சோலார் பேனலா சார்? ஆமாம் சார், சோலார். சரி, இது என்ன பண்ண போகிறீங்க? வெயில வச்சிடணும், அதுக்கப்புறம் இங்கிட்டு வாங்க சார். ஆ, இந்த மாதிரி வெயில வச்சிடணும், அதுக்கப்புறம் இது என்னங்க சார் கண்ட்ரோல் கொடுப்பீங்க? 10 மீட்டர் ஒயர் கொடுப்போம். இது நீங்களும் கொடுப்பீங்க? கொடுப்போம். ஓகே. சோலாரில் வந்து வெயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்போது கரண்ட் அதிகமாக வரும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்க. ஆமாம். இதுக்கப்புறம் இது வந்து இதை வந்து நம்ம ப்ளோயரில் கனெக்ட் பண்ணிடணும். அதை கனெக்ட் பண்ணுங்கள், அதை ஒரு வீட்டு கனெக்ட் பண்ணுங்கம்மா, எழுதியா பார்ப்போம். இப்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ நீங்கள் ஆனில் இருக்குல்ல, இங்கே வாங்க சார். இப்போ இது ஆனில் இருக்குல்ல, இப்போ இந்த ப்ளோவர் கனெக்ட் பண்ணுங்கள், அது எப்படி எரியும் பார்ப்போம். பாருங்க மறுபடியும் அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், சோலார்லேயும் ஓடுது. சரி, ஓகே. அங்கே பாருங்கள் சோலார் காட்டுங்க. அங்கே பாருங்கள் சோலார் இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டிங்கன்னா போதும், அதை அப்படியே அந்த கனெக்ஷன் வந்து அடுப்பில் கொடுத்துட்டாங்க. சோலார்லேயும் அதே மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு பேட்டரிலையும் யூஸ் பண்ணி. சரி, ஓகே, அதை மாற்றுங்க பார்ப்போம். பேட்டரி கண்ட்ரோல் இருக்கா? பேட்டரி இதே தான், அதே மாட்டிக்கலாம். ஓகே, பாருங்கள் பேட்டரியில் கூட எப்படி எரியுது பார்த்தீங்களா? ஒரு சின்ன பேட்டரி இருந்தாலும் கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார், வேறு லெவலில் பண்ணிட்டீங்க, போங்க. ஸோ அதுலேயும் கூட கண்ட்ரோல் வந்து மாட்டிட்டீங்க. ஸ்பீடை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஓகே, இந்த பேட்டரி எவ்வளோ நேரம் சார் ஓடும்? இது வந்து உங்களுக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணணும்னா 1 ஹவர், கண்டினியூ யூஸ் பண்ணால் 1 மணி நேரம் வரும். மறுபடியும் சார்ஜ் போட்டுக்கலாம் சார். அதிகமாக வரும். ஸோ இந்த பேட்டரி 1 ஹவர் போதுமானதுன்னு நினைக்கிற ஒரு சமையலுக்கு. மறுபடியும் அது கலையாக போச்சுன்னா கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை ரீசார்ஜ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து எமர்ஜென்சிக்கு, நீங்கள் டூர் போகிறீங்க, வெளியே போகிறீங்கன்னா வண்டியில் அள்ளி போட்டு போகலாம். ஒரு டீ சமைச்சு சாப்பிட்றதுக்கு இது போதுமானது. அதே மாதிரி இதை வந்து வண்டியில் உள்ள இதில் கனெக்ட் பண்ணலாமா? வண்டியில் உள்ள பவர் என்ன வண்டியில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா இது 12 வோல்ட் லைட் சாக்கெட்டில் நீங்கள் அதில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக எரிய வச்சுக்கலாம். மீதி விஷயத்தை நம்ம கடைக்குள்ளே போய் பேசிக்கலாம். இப்போது இதை லைவாக பார்த்த ஒரு கஸ்டமர் வாங்க வந்தாங்க, இன்னும் வாங்கலை அவங்க. உங்களுக்கு கேட்போம் சார், இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிஜம் தானே சார், மக்களுக்கு சொல்லுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்துதான் இருக்கிறேன். ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து வாடகை குபுகுன்னு எழுந்திருக்கு. கேஸ் சிலிண்டர் தேவையில்லை. ஆமாம், எதுவுமே தேவையில்லை. நான் பயப்பட தேவையில்லை முக்கியமாக பிரியாணியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தயார் பண்ணலாம் சார். இது வந்து 3500 ரூபா நீங்கள் வச்சுருக்காங்க சார். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் கரண்ட்டு இல்லை, சோலார்லேயும் வச்சுருக்காங்க. சோலார் இல்லை, பேட்டரி இருந்து பேட்டரியில் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே வேணாலும் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. சார், இப்போ நீங்கள் வெளில பார்த்தது வந்து 150 பேர் வரைக்கும் குக் பண்ணுற கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வரைக்கும் நான் ஒன்று பாருங்கள். ஆமாம், இது வந்து ஒரு 80 கிலோ ரைஸ் அட் அ டைம் நீங்கள் போட்டு குக் பண்ணலாம். டபுள் பர்னர் டைப், ஆக்சுவலாக இது ரயில் இருக்குது உள்ள. ஓகே. ஆமாம், இந்த ஃபீடர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டவ் அந்த பக்கம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க. அந்த பக்கம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த பக்கம் நவுத்தி அப்படியே இங்கே செஞ்சுக்கலாம். ஓ, அப்படியே நவுத்திக்கலாம். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நவுத்தி வைக்கணும்னு தேவையில்லை. நவுத்தி வைக்கணும்னு தேவையில்லைங்க. இந்த ரயில் எப்படி நவுத்துனீங்கன்னா பர்னர் இந்த பக்கம் வந்துடும், இங்கே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடும். ஆமாம், நம்ம வந்து அடுப்பை இந்த பக்கம் வச்சுட்டு. ஆமாம், இது வந்து டபுள் பர்னர் டைப்பு, சிங்கிள் பர்னர் அங்கே இருக்கு பாருங்க. ஒரே சேம் பர்னர் டைப் தான், ஸ்டாண்ட் ஒன்று வரும். இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஆமாம், இந்த இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 35-40 கிலோ ரைஸ் வரைக்கும் அட் அ டைம் போட்டு பாயில் பண்ணலாங்க. ஓகே, இது என்ன ரேட் வருது? இது உங்களுக்கு 28500 வருங்க. ஓகே, இப்போது இதுலேயே வந்து இதுலாம் கிடைக்குமா சார்? இந்த சிக்கனில் வந்து இது பண்ணுறாங்க பார்பிக்யூ பண்ணுறாங்க. ஆ, ஆக்சுவலாக தோ இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வச்சுருக்கீங்க. இது வந்து தோசைக்கல் டைப்பு, இதோ இருக்கு பாருங்க. இப்படி இழுத்தீங்கன்னா பர்னர் தானாக வெளில வரும், நீங்கள் விறகு போட்டுக்கலாம். ஓ, அப்படியே போட்டுட்டு நீங்கள் இதை சாத்திக்கலாம். இதுக்கும் ப்ளோவர்லாம் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு பாருங்க. ஓ, இந்த மாதிரியும் பண்ணிட்டீங்க. ஆமாம், தோசை சுடுறதுக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம், இழுப்பா ப்ளோயர் தானே உள்ள வரும் பாருங்க. இழுக்கும்போது ப்ளோயர் உள்ள வருதுங்களா? ஓ, ஆமாம். மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க, ப்ளோயர் வெளில பண்ணுறீங்க. ரைட், ஓகே.
நீங்க நார்மல் அடுப்புலயே பார்பிக்யூ செட்டப் பண்ணிக்கலாம். அந்த செட்டப் பண்ணிக்கலாம். எவ்வளவு ரூபால இருந்து எவ்வளவு ரூபா வரைக்கும் இருக்குங்க? எதுங்க, நம்ம கிட்ட 3500ல இருந்து 56000 வரைக்கும் இருக்கு. 56000. ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்போ நம்ம வந்து ஒரு கறி அடுப்பு, அந்த காலத்தில் வந்து விறகு அடுப்பு தான் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. விறகு அடுப்பு வந்து இப்போ எல்லா வீட்லேயும் வந்து அடியோடு வந்து ஒழிச்சிட்டாங்க. இப்போ எல்லா வீட்லேயும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு தான் இருக்குது. ஏன்னா விறகு அடுப்பு எரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், வீடே வந்து கறி அடைஞ்ச மாதிரி இருக்கும். முன்னாடி உள்ள வீட்டில் அடுப்பாங்கறையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையில் இருக்கும். அதனாலேயே வந்து விறகு அடுப்பை வந்து ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ விறகு அடுப்பையே வந்து இவங்க ஸ்டைலிஷாக வந்து உருவாக்கிட்டாங்க. அதாவது கேஸ் அடுப்புக்கு காம்படிஷன் பண்ணுற மாதிரி காம்படிட்டாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது நீங்கள் கேஸே வாங்காமல் கேஸுக்கு ஈக்குவலாக உங்களால் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அடுப்பை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த அடுப்பை வந்து கரண்டில் யூஸ் பண்ணலாம், சோலாரில் யூஸ் பண்ணலாம், பேட்டரியில் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இதோட காஸ்ட் வந்து உங்களை மாதத்துக்கு 100-150 ரூபாய்க்குள்ளே அடங்கிடும். அதாவது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸு கலியாகுதுன்னா கேஸோட விலை வந்து 1150 ரூபா இன்றைக்கி ரேட்டு இருக்குது. ஆனால் இந்த அடுப்பை நீங்கள் வாங்கினீங்கன்னா வெறும் 150 ரூபாவில் கேஸுக்கு ஈக்குவலாக அவங்களால் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மீதி விஷயத்தை நம்ம உள்ளே போய் பேசலாம். சார் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சார் வரலாமா? சார் வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. சார் வணக்கம். வணக்கம். உங்கள் நேம் சார்? என் பேர் துரைராஜ். விறகடுப்பை வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக மாற்றிருக்கீங்க. கண்டிப்பாக அப்படிதானா? கண்டிப்பாக. முன்னாடி உள்ள காலத்துக்கட்டத்தில் விறகடுப்பு வச்சுருந்தாலும் அந்த அடுப்பாங்கறையே வந்து கறி அடைஞ்சு போய் தான் கிடக்கும். அதனால் இப்போ ஒளிஞ்சு போச்சு. இப்போ எல்லோரும் வீட்டிலும் கேஸு ப்ளஸ்ஸு இண்டக்ஷன் தான் வந்து மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் விறகடுக்க மறுபடியும் கொண்டு வரீங்க, இதோட நோக்கம் என்ன, அதை மாதிரி சொல்லுங்கள் சார். சார், முன்காலத்தில் வந்து புகைப்போக்கின்றதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க. சரிங்க. எல்லா வீட்லேயும் அந்த புகைப்போக்கி கிடையாது. சாதாரணமாக ஒரு சின்ன எளிமையாக வாழறவங்களுக்கு புகைப்போக்கி கிடையாது. ஓகே. ஒரு ஸ்டவ் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வீடு முழுக்க கறிப்பிடியும் இல்லைங்களா? ஒரு விறகடுப்புனா கண்டிப்பாக கறிப்பிடியும். ஸோ இது எங்களோட கான்செப்ட் என்னன்னா, கறியும் வரக்கூடாது, புகையும் வரக்கூடாது. அதே நேரத்தில் ஈஸியாகவும் யூஸ் பண்ணும். சரி, ஓகே. கண்ணீர் வச்சில் வராது. இது வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அதை மாதிரி சொல்லுங்கள். ரொம்ப இந்த கேஸ் தட்டுப்பாடு அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஒரு 1150 ரூபா செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு 150 சிம்பிளாக நான் கேட்குறேன் சார், வீட்டில் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். தள்ளு வண்டிக்காரன் வாங்கலாமா? தள்ளு வண்டிக்காரங்களுக்கு ரொம்ப மிச்சம். இது ஹோட்டல் வச்சுருக்கவங்களாமா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் போகலாம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வாங்கலாம். சரி, ஓகே. இப்போ வீட்டில் வச்சுருக்காங்கன்னா முதல்ல கரண்ட்டில் யூஸ் பண்ணும்போது என்னடா இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே எங்களுக்கு கரண்ட் பில் பயங்கரமாக வரும், நீங்கள் வந்து விறகு அடுப்புன்ற ஆனால் அதுக்கும் கரண்ட் வேணுன்றன்னு சொன்னீங்க. கரண்ட் ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக கரண்ட் வேணுன்றீங்க. கண்டிப்பாக. இப்போ கரண்ட் யூஸ் பண்ணும்போது மாதத்துக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரும்? இது இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரிலாம் இல்லை. சரி, 2000 வாட்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. அது இல்லாமல் இது வந்து ஏசி கிடையாது, டிசி, வெறும் 12 வோல்ட் தான். சரி, எவ்வளோ கரண்ட் பில் வரும்னு சொல்லுங்க. ஒரு மாதத்துக்கு 2 ரூபா வரும். அவ்வளோதான் சொல்லிங்களா? ஆமாம், உண்மைதானா? இது சும்மா வந்து வீடியோ கானிங் சொல்ல கிடையாதுல்ல, சான்ஸே இல்லை. 2 ரூபா தான் வரும் சார். இது வந்து R&D மூலமா நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்குண்டான டேட்டா தான் இது. நம்ம ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதே இது கிடையாது, ஐடியா கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 ரூபா தான் வரும். 2 ரூபாய்க்கு மேலே போகும். 2 ரூபா ஒரு 100 ரூபா வரும் வச்சுங்களேன். இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 100 ரூபாய் இருக்கட்டும், 1100 ரூபாய் கேஸ் வாங்க தேவையில்லைல்ல. கண்டிப்பாக 100 ரூபா இருந்தால் இதை வந்து வாங்கி 100 ரூபான்றது கணக்கு வந்து விறகு சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே தானே? விறகு கண்டிப்பாக வாங்கணும். சரி, இப்போ அதை விட்டுருங்க. தள்ளு வண்டிக்காரன் வாங்குறான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட வந்து கரண்ட் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒன்று சோலார், பகலில் ரைட்டு, ஏன்னா காலையில் ஆரம்பிச்சிருவாங்க டிஃபன் வேலை. ஓகே, சோலாரில் யூஸ் பண்ணலாம். சரி, காலையில் வெயில் இருக்காது சோலாருக்கு, பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, பேட்டரி சிஸ்டம் வச்சு. ஆ, பேட்டரி சிஸ்டம், அதாவது வெயில் இருக்கும்போது வெயிலில் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி இருக்கும்போது பேட்டரியில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இது வந்து பண்ணிட்டீங்க. சரி, வீட்டில் இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு உண்டான எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்போ கடையில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து வச்சுருக்கீங்க சார். இப்போ வந்து இது நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க சார். சரி, இது இப்போ வந்து டெமோ பண்ணி காமிச்சிடும் மக்களுக்கு. இப்போது வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் டெமோவில் காட்டுற மாதிரி வீட்டில் எரியுமா சார்? சார், இங்கே இருக்கிறது தான் அங்கே. அப்படி தானே? ஆமாம், ஏன்னா மக்களை ஏமாற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ புதுசு புதுசாக பிஸ்னஸ்ஸு காட்டுவாங்க வீடியோவில், ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அதே நம்பி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பர்னு விற்பாங்க, இப்படி இழுத்திங்கன்னா காய்கறிலாம் பொடி பொடியாயிருன்னு சொல்லி விற்கிறாங்க. வியாபார தந்திரம் அவங்க காட்டும் போது மக்கள் வந்து ஆஹா சூப்பராக இருக்குன்னு நம்புகிறாங்க, நம்பி ஆர்டர் போடுறாங்க. ஆனால் வீட்டில் வந்து இந்த மாதிரி இழுத்தாங்கன்னா கயிறந்து போகுது.
அந்த மாதிரி இருக்கக்கூடாது சார். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம்னா நல்ல பிஸ்னஸ் இருந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, அடிப்படை என்னென்னா, இதை வந்து ஆர்என்டி மூலியமாக கொண்டு வந்தது என்னோடய மகன் தம்பி வந்து சந்தோஷ் சிவன். அவர் பிஇ மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்காரு. சரி, அவர் இங்கே அவரை வெல்கம் பண்ணிடுவோம். ஆ, கண்டிப்பாக சார், வாங்க சார். ஸோ இது வந்து நீ இந்த பக்கம் வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை, இந்த பக்கம் வாங்க. இவர் வந்து எதிர்காலம், ஓகேவா? ஆமாம். நீங்கள் உங்களோட உழைப்பு, உங்களோட ஒரு என்ன சொல்லலாம், மெச்சூரிட்டி எல்லாத்தையும் வச்சு உங்கள் மகனோட டேலண்ட்டை வச்சு இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்ன சார் ரெடி பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து உங்களுக்கு மண்ணில் பண்ணுவாங்க இல்லைங்களா? மண்ணில் பண்ணுவாங்க, அதை வந்து எவ்ரி 2 or 3 months ஒன்ஸ் வந்து அதை பூசுவாங்க. ஏன்னா அந்த மண் வந்து கிராக் ஆகும். பூசுவாங்க. ஆமாம், ரைட், ஓகே. ஆமாம். செகண்ட் வந்து நம்ம அது போர்ட்டபிளாக இருக்காது, ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் செய்ய முடியும், வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. கறி பிடிக்கும், புகை கண்ணெரிச்சல் இருக்கும். இதனால தான் நம்ம எல்பிஜிக்கு வந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ திருப்பியும் நம்ம அந்த விறகு அடுப்புக்கு போகணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வரணும்னா சேம் எல்பிஜியில் இருக்க அதே இது இருந்தால் தான் நம்ம திரும்பி போகும். கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணதுங்க. நீங்களே எல்லாமே பண்ணி நீங்களே உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம். சரி, ஓகே. இப்போ வந்து இதில் அதாவது அந்த காலத்தில் விறகு அடுப்புங்கும் போது ஒரு அடுப்பு விறகு வைக்கணும், மூணாவதாக ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் வந்து என்னது, ஊதாங்குழல்வாங்க, ரைட்? அந்த ஊதாங்குழலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஊதாங்குழலுக்கு நமக்கு ப்ளோயர் இருக்குது சார். ஓகே, இந்த ப்ளோயர் வந்து உருவாயிருக்கீங்க. ஊதாங்குழலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 32 holes இருக்கும். ஊதாங்குழல் வந்து முன்னாடி மட்டும்தான் ஒரு இடத்துல தான் ஊத முடியும். ஆமாம், இது 360 degreeலேருந்து 360 degreeலையும் எல்லா பக்கமும் காற்று வர மாதிரி வந்து செஞ்சுட்டாப்புல. ஸோ இதுதான் இவர் உருவாக்குன ப்ளோவர். எல்லாமே அதாவது இவங்க சோலார்லேருந்து பேட்டரியிலேருந்து இந்த ப்ளோவர்லேருந்து A to Z எல்லாமே வந்து இவங்களே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து இந்த இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிடக்கூடாது, ஓகேங்களா? இன்னும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இதை முழுமையாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இப்போ வந்து டெமோ நான் காட்டுறேன் சார். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கேன். சொல்லுங்கள் சார். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார்? தம்பி பி முடிக்கும் பொழுதே இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. சரிங்க. ஒரு 2 வருஷமாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க. 2 வருஷமாக எனி கம்ப்ளைண்ட்டு? கம்ப்ளைண்ட்டு இல்லாத தொழிலே கிடையாது சார். என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார்? ஓப்பனாக எங்களோட ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர். ஓகே. அவங்க ஹேண்ட்லிங்கில் உடைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உடைக்கும் பொழுது உடனே எங்களுக்கு வந்து 1 year வாரண்டியில் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். 1 year வாரண்டி கொடுக்கும் எல்லாத்துக்குமே, ப்ளோயரு, கண்ட்ரோலர். இது வந்து இரும்பு சார். இரும்பு கீழே தூக்கி போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது, ஆனால் அதே காஸ்டிங் கீழே போட்டிங்கன்னா உடையும். சரி, ஓகே. அந்த ப்ளோயருக்கு வந்து 1 year வாரண்டி தரீங்க? ஆ, கண்ட்ரோலருக்கு 1 year, ப்ளோயருக்கு 1 year. நீங்களே ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் 1 year. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் சேல் பண்ணுறீங்களா இல்லை ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் இந்தியா போகிறது. தமிழ்நாட்டுக்கு எப்படி பண்ணுறீங்க, ஆல் ஓவர் இந்தியா எப்படி பண்ணுறீங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்காக ஃப்ரீ டெலிவரி. அதாவது எங்கே, ராமேஸ்வரத்துலேருந்து இந்த பக்கம் கும்மிடி பூண்டி வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஃப்ரீ ஃப்ரீ சொன்ன மாதிரி வாங்கிக்கிறீங்க சார்? எனக்கு இவ்வளோ ரூபா முன் பண்ண கொடுங்க. அதெல்லாம் நாங்கள் இப்போ சிஓடி இருக்கா உங்கள்கிட்ட? ப்ரீபெய்டு 100% இருக்கு. ஆ, சொல்லுங்கள் சார். சார், ஒரே ஒரு சின்ன தகவல், இப்போ நம்ம தமிழ்நாடு வரைக்கும் ப்ரீபெய்டு முன் பணம் கட்டிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. பட் சிஓடி வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டவ்வுக்கு ஒரு ஒரு சார்ஜஸ், அப்படி எப்படின்னா மேக்ஸிமம் 180 to 200 தான் இருக்கும். அவ்வளோதான், அதிக அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா சிஓடி அந்த மாதிரி வாங்குறீங்க? ஏன்னா நமக்கு அந்த கொரியர் நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அது அவங்க பணம் வாங்கி எங்ககிட்ட பரிவர்த்தனை டிரான்சாக்ஷனுக்காக இந்த சார்ஜஸ். ஓகே. அதாவது தமிழ்நாடு மூலம் ப்ரீபெய்டு முதலே பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சேர்ந்துடும். இல்லை சிஓடி வேணும்னா உங்களுக்கு ஒரு சார்ஜ் வந்து வாங்குறாங்க. இதுவே வந்து ஆல் ஓவர் இந்தியாங்கும் போது டோட்டலாகவே மாறும். கொரியர் சார்ஜஸ் அப்படி, கொரியர் சார்ஜ், சிஓடிக்கு தனி சார்ஜ், இல்லை வீட்டுக்கு ப்ரீபெய்ட் பண்ணால் அதுக்கு தனி சார்ஜ். அது உண்டான எல்லா டீட்டெயிலும் வந்து இவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக பாருங்கள். இல்லை வெப்சைட் போக தெரியலன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்கணும். சார், இப்போ கான்டாக்ட் நம்பர் எத்தனை கொடுப்பீங்க சார்? 2 நம்பர் தான் சார். 2 நம்பர் எடுப்பீங்களா சார்? எடுக்கிறதானே சார். சார், ரொம்ப நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரெண்டு பேருக்கு நான் சொல்லிக்கிறேன் சார், நல்லா கேட்டுங்க. இப்போது மார்க்கெட் நடக்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? கால் அட்டன் பண்ண மாட்டுறாங்க. கால் அட்டன் பண்ணாத கடைக்கு நீயே விளம்பரம் பண்ணுற. இவங்க நம்பர் மட்டும் கொடுத்துறாங்க, ஆனால் கால் மட்டும் பண்ணால் எடுக்கவே மாட்றாங்க. பெரிய இவங்களோட ஒரு தொல்லையாக இருக்குன்னு கமெண்ட் பண்ண, ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டீங்க, பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருங்க. அப்போ ஏகப்பட்ட கால்ஸ் வரும், அதை அட்டன் நீங்கள் பண்ணால் தான் இந்த வீடியோக்கு ஒரு வேல்யூ இருக்குது சார். நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சார் காலை. கண்டிப்பாக எடுப்போம் சார். சார், இது மக்களுக்கு உண்டான சேவை சார். சார், செகண்டு, இது வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி கிடையாது. ப்ரைவேட் லிமிடெட் வித் ISO சர்டிஃபைடு கம்பெனி. ஓகே. நாங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம்.
ஐஎஸ்ஓ 9000 2015 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நம்ம பிஸ்னஸே ரன் பண்ணி ஆகும். ரன் பண்ணி ஆகணும் சார். நாளைக்கு நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கால்ஸ் வரும்போது நீங்களே இக்னோர் பண்ணுற மாதிரி போயிருவீங்க. அப்படிலாம் கிடையாது. உடுப்பா இங்கே உள்ளதுக்கே நம்மளால பார்க்க முடியல, இதை கால விளையாடும் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது. பேடு கமெண்ட், அந்த கமெண்ட்ஸ் நான் டிலீட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஓகேங்களா? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, என்ன இருக்கோ அது அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. வீடியோலையும் சொல்லிடுவேன், அதே மாதிரி கமெண்ட்ல என்னென்ன மக்கள் பதிவிடுறாங்க அதை அப்படியே நான் விட்டுருவேன். நீங்கள் நாளை கால் பண்ணி அந்த கமெண்ட் டெலிவரி பண்ணால் நான் டெலிவரி பண்ண மாட்டேன். அதனால் கஸ்டமர் கால் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். எத்தனை டயத்துலேருந்து எத்தனை மணிக்குள்ளே பண்ணணும்னு சொல்லிடுங்க. அது நைட்டு 12 மணிக்கு பண்ணணும்னு எடுக்க முடியாது. டைம் மார்னிங் 9 to 7 பண்ணிங்கன்னா ஓகே. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7 மணிக்குள்ளே பண்ணுங்கள். 2 நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எடுப்பாங்க. ரெண்டு பேரும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் முன்னேறணும் ஆசையோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே எனக்கு வந்து செஞ்சு காமிச்சிருங்க சார். இது எல்லாமே நீங்கள் தான் தயார் பண்ணுறீங்களா? ஒட்டுமொத்த எல்லா பொருளும் நம்மளோட மேனுஃபேக்சரிங். ஆமாம், எல்லாமே நாங்கள் தயார் பண்ணுறோம். உங்களுக்கு எங்கேயும் கிளைகள் கிடையாது? கிடையவே கிடையாது. நீங்கள் தான் ஓனரு? கண்டிப்பாக. நீங்கள் தான் தயார் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. இதனால் எந்த ப்ராப்ளம்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஆமாம். ஓகேவா? கண்டிப்பாக. இந்த அடுப்பு வாங்கி வீட்டில் சமைக்கிறனால மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா சார்? ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்லலாம். ஆரோக்கியம். ஆமாம், பாதிப்பு கிடையாது. எல்பிஜி வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்புனா சுவிட்ச் கூட போட முடியாது. கர்நாடகால இருக்கேன், எனக்கு ஒரு அடுப்பு நீங்க பார்சல் பண்ணுங்க. என் வீட்டுக்கு முதல்ல வருதான செக் பண்றேன். வந்ததுக்கு அப்புறம் அதே அடுப்ப இவங்க சொன்ன மாதிரி நான் வீட்டுல ட்ரை பண்ணுவேன். பண்ணுங்க. வீட்டில் இதே மாதிரி எரியுதான்றத நான் லைவ் வீடியோ நான் போடுறேன். என்னோட பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டு அதை கீழே லிங்க் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வீட்லேயும் இதே மாதிரி எரியுதுன்னா அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வாங்கலாமா வேணாமா, அந்த மாதிரி எரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு ஐடியா இருக்கும், உங்கள் கடையில் காட்டுறனால எரியுதுப்பா, வீட்டில் வந்து அவங்க போடுற கட்டைகள் அந்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் வரும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள குச்சிகள்லாம் பிறக்கி போட்டு நான் வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ரெண்டாவது, கொரியர் வருதா, வீடு வரைக்கும் வருதா, வீடு டோர் வரைக்கும் வருதான்றதையும் நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக எங்களை வந்து விசாரிச்சுங்க. அதே மாதிரி சார், மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துவீங்களா சார்? ப்ரீபெய்டாக போடுறவங்களுக்கு இல்லை சார, ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் பண்ண மாட்டீங்களா? ஜிஎஸ்டி சார், நான் ப்ராப்பராக பண்ணுறேன். பணம் போகிறதுக்கு யோசிப்பாங்க? இல்லை சார், இல்லை அதுதான் கேட்குறேன். ஏமாத்த மாட்டீங்களா? நம்பலாம்ல உங்களை சார். நான் சொல்கிறதே நீங்கள் வந்து நான் நம்புங்கன்னு சொன்னாலும் நம்புவீங்களா? நம்ப மக்களுக்கு வந்து அதுக்கு சிஓடி வார்த்தை. ஆமாம், இல்லை அதுக்கு சிஓடி போட்டு போயிடலாம். சிஓடி அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் சிஓடி கொடுக்குறாங்க. சிஓடி. ஸோ இவங்களோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன், இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், இவங்களோட லொக்கேஷன் கொடுக்குறேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? கரெக்டு தானே சார்? கண்டிப்பாக சார். அதனால் எது ப்ராப்ளம்னா நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். நான் எப்படி ஷாப்புக்கு வந்து நான் வீடியோ போடுறனோ, நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னா ஷாப்புக்கு வாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோலேயே வந்து லைவாக டெமோ வந்து பார்த்துருக்காங்க. நீங்களும் லைவாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த மாதிரி அடுப்பு வேணும், எந்த மாதிரி ஃபேசிலிட்டியில் வேணும். அதாவது இவ்வளோ அழகாக பிரித்து பிரித்து எல்லாமே நீங்களே கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. பேட்டரியில் ஓடுது, சோலாரில் ஓடுது, கரண்டில் ஓடுது, இந்த மாதிரி பிரித்து பிரித்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு உண்டான பொருட்களையும் தராங்க. அந்த வாங்குகிற பொருளுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறீங்க சார்? சோலாருக்கு 10 வருஷம் வாரண்டி. இல்லை இல்லை, அந்த கண்ட்ரோலருக்கு 1 இயருங்க. சோலாருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி. 10 இயர்ஸ் வாரண்டி. கண்ட்ரோலருக்கு 1 இயர் வாரண்டி. ப்ளோவருக்கு 1 இயர் வாரண்டி. கண்டிப்பாக. அந்த 1 இயருக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் தான் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட். ஃப்ரீ டெலிவரிங்களா? ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. டெலிவரி ரெண்டுமே ஃப்ரீயாக பண்ணி தரீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுங்க? லைவ் டெமோவோட வீடியோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் சார்? ஆர்டர் போடணுன்னா அதாவது வெப்சைட் இருக்கா உங்களுக்கு? 100% இல்லை, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலும் நீங்கள் அனுப்பி விடுவீங்களா? நீங்கள் எங்கள் எது ஃபோன் மூலயமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு கேட்டால் அனுப்பிச்சி விட்ருவீங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க. எது கேட்லாக் எதுவும் வச்சுருக்கீங்களா? எல்லாமே டீட்டெயில்ஸ் எங்கள் வெப்சைட்டில் இருக்குங்க. நீங்கள் அனுப்புகிற ரேட்டு தானா? ஆமாம் சார். அதில் இருந்து ரேட்டில் இருந்து முன்ன பின்ன குறைச்சி கொடுங்க சார், இதெல்லாம் கிடையாது சார். இது ஃபிக்ஸ்டு ரைஸ். ஆமாம் சார், பப்ளிக்கை பேஸ் பண்ணி நாங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க சார, இப்போ நம்ம சேனல் மூலியமாக யாரும் வராங்கன்னு எதுவும் ரேட்டு கம்மியெல்லாம் கிடையாதுங்களா? இல்லை சார், ஏற்கனவே குறைவாக கொடுக்குறோமே. அப்படிங்களா? ஆமாம். இன்னும் எப்படி குறைக்கிங்களா? குறைவாக கொடுக்குறீங்க? கண்டிப்பாக சார். அப்புறம் வேறு யாராச்சும் மார்க்கெட்டில் வந்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை? இல்லை, இது வேறு யாரும் வரல. இல்லை சார், நாங்கள் அதான் சொல்கிறேன்னே, ஒரு டீலர்கிட்ட கொடுக்குறோன்னா டீலரோட பர்சன்டேஜ் இருக்கும். ஓகே,
இப்போ அது லெஸ்ஸு எங்ககிட்ட வரும்பொழுது. ஆமாம், டைரெக்டாக கொடுக்குறோம். ஓகே, அதனால ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குற ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், அது எந்த மாற்றமும் கிடையாது. 3500 வந்து 56000 வரைக்கும் அடுப்புகளை வச்சுருக்காங்க. ஸோ இந்த அந்த அடுப்பு ரேட்டு நீங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே அடங்கும் அப்படி தானே? ஆமாம், அதுக்குண்டான ப்ளோவர், அதுக்குண்டான கண்ட்ரோல் எல்லாமே அடங்கும். ஓகேவா? கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சோலார் வேணும், பேட்டரி வேணும்னா அதுக்கு தனி காஸ்ட். ஆமாங்க, இந்த ப்ளோவர் கரண்ட்டில் உள்ளதுக்கு நீங்கள் சொல்கிற ரேட்டு அப்படி தானே? சோலாரு பேட்டரி கண்ட்ரோலரு அது தனி ரேட்டு. பேக்கேஜ் கண்ட்ரோலர் வந்து இப்போ கரண்ட் கூட வராது, அது வந்து ஸ்டவ் ஓடுது, அது வரும், அது மட்டும் ஃப்ரீயாக. சோலாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது தனி கண்ட்ரோல், அதுக்கு தனி காசு கொடுக்கணும். ரைட், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கைனால டைரெக்டாக வந்து உங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் வாங்க. நான் வந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, நான் வீட்டுக்கு ஒன்று ஆர்டர் போட்டேன். அது வருதா இல்லையா, அது வீட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. சார் ரொம்ப நன்றி சார், இந்த வீடியோவில் எனக்கு இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். நான் அடுத்து வரும்போது இதோட பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக ரன் பண்ண ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய ஆளுகளை வச்சு நல்ல பெரிய லெவலில் பண்ணுங்கள் சார். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே, பாய்.